அரணை அச்சித்தாரியக்கு கரிமுகத்தை அமர் காண்டி கரிமுகத்தை அண்ணன் பூசை புரி சிவநகரம் இது தாரகர் பொருது செவ்வே அரணை அச்சித்து செய்கிறோம் தாக்கே மணல் புரியால் ஆண் பாராட்டி மணல சிவனை வச்சு அழகா பாராட்டி அபிஷமணவர் யாரு கண்டிகேசர் பரன்முடி மாலை சூடும் செய்வடம் பதியாகும் கருவிமா காலன் மாடு சேபடி கமலம் சாத்தி சிறுவனுக்கு ஆயுள் இந்த சேவக பெருமானைய அரைமுனல் பழனம் உதூர் திருப்படனம் அது வாழை தந்த குறையுடல் போர்வை பொறுத்த கொற்றவன் கோயில் திருவக் வழுவூர் விரட்டம் பங்கைய கடவுளிந்த பரிகணம் வாங்கி கொண்ட அங்கனால் இது ஆடல் திரு கண்டூர் விரட்டம் அனங்கனை அமுது செய்த செங்கனானிருக்க இது குறுக்கே விரட்டம் ஏழக சென்னி தன்னை மங்களமாமற்கு இந்த மருகனால் இருக்கை காண்மின் திரு பரியலூர் விரட்டம் தக்கனுடைய வேண்டின அடுத்த சாம கண்ட தன்னை தான அச்சித்ததென்ன கோமகன் பிரம்மசாயை குறைத்தது பதியாகும் வரமுண பாண்டியனுக்கு அந்த அந்த ஒரு அந்த பெரிய பயங்கரமான நோயை தீர்த்தது திருவிடை மருத்துவர் வரமுண பாண்டி பிரம்மக சித்தம் மாமகன் தோறும் வந்து பந்துகள் படிந்தோ விட்டு ஹோ மகம் போகம் முழுகும் புதிய புதிய பதியை காண்பில் மகாபவம் கும்பகோணம் அதே சமணர் வேகமா வந்துட்டு இருக்கு மதுரை நெருங்கிட்டு பஸ் வேகமா வருது மதுரை பக்கத்துல வாரம் பாங்க குருமொழி தந்தைக்கு இந்து அழகான உபதேசம் பிரம உபதேசம் தன் தந்தையாக சிவபெருமானுக்கு முருகப்பெருமான் உபதேசம் பண்ணாலே சுவாமிகளே குருமணி தந்தைக்கு இந்தியம் குரு உரை மலையீது எங்கோன் கருவுகள் மண்ணுக்கு அண்ணல் கண்ணிழந்து அடியில் சாத்த ஒரு விரல் ஆடி இந்த புறம் மீது சங்கரம் மகாபிஷம் கொடுத்த திருவீடி மலை இது நந்தி எந்தை திருமுறை உடைய நோற்ற தலம் இது காண்பில் நந்தி வழிபட்ட இடம் என்று திருவாவடுகள் முடங்குகால் சிலந்தி இதான் தெரிவாங்க முடங்குகால் சிலந்தி யானை மலைமகள் மலரின் ஆட்டத்து அடங்கடல் வண்ண நோற்ற தலம் இது முச்சென்னி மடங்கலே அணையான் மூன்று சிறங்களுடைய அசுரனை வந்த இடம் திருச்சிராப்பள்ளி நாம மறை இது குடைந்தோர் பாவம் அடங்கலும் பருகும் பொன்னி ஆறு காண்மின் காண்மின் நீராடினா பவத்தை போறோம் பாவத்தை போறோம் நிற்கிறது இதோ காவிரியாது போது கண்கள் எடுத்து புறட்டாங்க காவிரிக்கு மட்டும்தான் எவ்வளவு வேகமா போய் பார்த்தா தேர் எவ்வளவு வேகமா போகுது மணி பன்னெண்டு சுகோனா எழுதிட்டு போறான் அப்படி மாதிரி பயமாட்டேன் எப்படி பார்ப்போம் ஆக இப்போ காவிரிக்கு வந்தாச்சு கங்கையிலிருந்து காவிரி வந்தாச்சு அடுத்தால எந்த ஒரு எந்த நதிக்கு வரணும் வைகை வைகையில தான் மதுரை மாநகர் இருக்கு வர பார்ப்போம் இந்நதி வெண்முத்தாரம் என கிடந்திறங்கும் சென்னை மன்னவன் ஆடியது என்பது அடி வையை பெரியார் திருநாளி துறக்க மேன்மன் படித்து வேண்டாம் தோற்றி என்னவன் நாடு செய்தர தெய்வதே காண்மின் என்றான் திருவானக்கார் திருவானக்கார ஒரு நாள் சோழ மகாராஜா காலையில காவிரியில குடிக்கிறார் அவர் கழுத்தில் இருந்த முத்திமாரன் அப்படி முந்தி வெஞ்சிச்சோடன டக்கு மாலை பேச்சு ஏன்னா வேகமா அவர்களுடைய ஆற்றின் நீரோட்டத்துக்கு எதிரே நின்னா பண்ணணும் எப்பவுமே ஆற்றில் குடிக்கும் போது ஆறு இங்க நிற்கு திசையில வருதோ அந்த திசைக்கு எதிராக நின்று குடிக்கணும் சைவ சம்பிரதாயம் ஆறு குடிக்கணும் வைகை ஆற்றிலையோ தாமரமணி ஆற்றிலையோ குடிக்கும் போது அது போற பக்கம் திரும்பி குடிப்படாது எதிர்த்துனா குடிக்கணும் அப்படி குடிக்கும் போது இவருடைய மாலை டக்குனு பேச்சு ஏன்னா அந்த காலத்துல காசி போகும்போது இவருடைய அன்பு மாறி வெஞ்சி கேட்கூட வந்திருந்தார் காசி சிறார் கொண்டு கூறுபல கங்கையில குடிக்க போனோம் ரொம்ப குறையட்டா தண்ணி குடிச்சுட்டு அவன் எங்கேயாரே வித்தியாச மாதிரி காணினார் நாமளும் தேடி பார்த்தோம் கிடைக்கல அந்த மாதிரி ஒரு மாலை போயிடுச்சு யாருக்கு சோழ மகாராஜா நான் கேள்வி கேட்டு நானே ஆன்சர் பண்ணினேன் உங்க நிலை போனா எனக்கு தெரியுது என்ன
ரெண்டு பேரும் விடலை. விடியாரப்பா சீக்கிரம் பண்ணிட்டோம், ரெண்டு காய் சாப்பிடணும், விடல விடல போடுதுன்னு அங்கே யாரோ ரெண்டு பேரும் நடந்த மாதிரி அங்கே காயில் விடுது. ஏகாம கவலையே படாது. இப்போ சுவாமி என்ன பண்ணாரு, அந்த மாலையை வச்சு என்ன பிளான் பண்ணார், காலையில் திருமானக்கால பெருமானுக்கு காலையில் திருமஞ்சனம் கொண்டாந்து அப்படியே அவசியம் பண்ணுறாங்க. மாலையா பார்க்கார் எந்த மாலை அவர் கழுத்துல இருந்து காவிரிக்கு போச்சோ அதே மாலை திருவானக்கா பெருமானார் அப்படியே விழுகிறார். கருத்தறிந்து முடிப்பார் நன்னை. அதனால் நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்பு நல்ல நினைப்பா இருந்தா சுவாமி நிச்சயம் வரும். அது இப்படி எடுத்துக்காட்டு திருமானக்கா அப்படியே பார்த்தாங்க. வந்தாச்சு பாண்டி நாடு வந்தாச்சு. அப்பாடி மதுரை பக்கத்தில் நினைக்கிட்டோம். இன்னும் என்ன சலங்கிறப்ப மேலே எடுத்து பார்க்கிறாங்க. பார்க்கும்போது பாண்டி நாட்டினுடைய வயல், பாண்டி நாட்டினுடைய சோலைகள், பாண்டி நாட்டு நதிகள் எல்லாம் எப்படி இருக்கும் கண்களுக்கு பாருங்க. பொங்கல் மென் புதல்கள் என்ன பெரிய பெரிய சோலைகள்லாம் புதல் மாதிரி தான் தூரத்துன்னு பார்க்கும்போது. பெரு நதி சிறுகால் என்ன பெரிய நதிகளாக பாய்க்காத மாதிரி போதாங்க சாக்கடை மாதிரி. மேலே பார்க்கும்போது நாங்கள் அமர்நாத்துக்கு ரொம்ப பிரச்சனை போனோம். அமர்நாத்துக்கு ஒரு இடம் போனோம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஹெலிகாப்டர் போனோம். ஹெலிகாப்டர் போகும்போது அந்த உயரமாக ஹெலிகாப்டர் போகுது. சுற்றியிலும் மலைகளாக இருக்கு. கீழே பார்க்கும்போது பாத யாத்திரை போகிற யாத்திரைகள்லாம் எறும்பு மாதிரி இருக்கணும். எறும்பு மாதிரி அப்படி கொடி கொடியாக போகிறாங்க. இதை படிக்கவே ஞாபகம் இருக்கு அமர்நாத் யாத்திரை. அதே மாதிரி எங்கே பார்த்தாலும் வாய்க்கார்கள் போல நதிகள் காணப்படுகின்றன. பொங்கலர் தனஞ்சிற்று கொடி என பழனும் சில்லி தங்குமென் பாத்தி என்ன பெரிய பெரிய சோலைகளெல்லாம் பெரிய வயக்காட்டோட பாத்தி மாதிரி இருக்காங்க. தாழசான் சிறு புல் என்ன தாழம்பு மரங்களா பெரிய பெரிய மரங்களெல்லாம் சின்ன சின்ன புல்மா இருக்கு. பரிமுறை கதலை மஞ்சள் பாத்தி போல் சோற்ற கண்டார் பன்னிரு படர் மாடமானை உபரிகை பந்து செய்து அன்று அன்னம் எண்புருகு செம்போது அழகு பைங்கிள்ளை மண்ணை இன்ன புல் வேறு வேறாய் ஒழுங்குபட்டிருப்பதொப்ப மின்னு பூங்குடிய புற்கள் சிலகன திகிப்ப கண்டார் எண்ணற்ற பருள்களா. அந்த சோடைகளை வேற பார்த்தாங்க. பூச்சி மாதிரி வந்தாச்சு பாண்டி நாடு வந்தாச்சு. கண்டு நாட்டு வட நகர்கடன் கழக கடந்து கடந்து கண்கள் விரிந்து உண்டு மீள அகல் விசும்பு ஆராய் ஒழுவாமல் முன்னிவர் வென்றுடாமும் கொடும் குன்றம். அதான் திருக்கொடும் குன்றம் பிராமணன் தடி திருத்தடி குத்து விரிபொழில்வாய் மண்டி பாட மயிலாடல் பாடல் பயில் ஆடை வனந்தரும் வளநகரும் திருவாரணி சரத வேதம் பரவு புறவாயில் திருப்புறவாசர் உடாரப்படிகள் அகழ்ந்து தலி சிவ சித்தரு இரதபாதம் செய்து சிவருளும் கண்ட எழில் நகரும். அருமையாக சித்தர்களே அவர் வழிபாடு செய்து அருள் பாலித்த திருப்புகணம் காணப்பெயரும் மறைமகனை விரதயோகம் நெறி நின்று மனத்தார் சுடியல் வெயன் நகரும் திருச்சுடி மரபான் இலங்கை இறைமகனை பயத்த பழிதான் ராவணன் பொண்ண பழி மருண்டு அரியன்ற அரபாது நேமி அடித்து அவனை அர்ச்சித்து அகன்ற அணிநகரம் ராமேஸ்வரம் நிறவாள் மொத்தம் வயிடூரிய நிறையும் பொன்னும் விடை பொருமை தரவாய் பெறவா கடவுள் வேய் வயிற்றில் பிறந்ததே வேய் மூங்கில் திண்ணந்தரி அதையும் பார்க்கறாங்க. இந்த தொடப குன்றை கொன்றை முடி குன்றமாக்கும் சொன்னகரம் தொடமனா துளசி துளசி மாலை அணிந்த விஷ்ணுவை கொன்றை மாலை அணிந்த சிவபெருமான ஆக்கிறார் அகசியம் குரு குரு குருன்னு அமைச்சர் அந்த விஷ்ணு மூலசாரத்த விஷயம் சிவலிங்கமாயிற்று எந்த ஒரு திருக்குற்றாலம் அது அழகாக கிடையாது. தளப குன்று விஷ்ணு கொன்றைக்குடி கொன்றைக்குடி அணிந்தவர் சிவபெருமான் அணிந்த ஆக்கும் தன்னகரம் அழகை பொடித்த கொடி இடையும் மானே நோக்கி மணாளன்
ஒன்றை மணந்தி முதல் இருந்த பொற்கும் அருமையாக திருப்பரங்கம் கோர்மிசையன் வலைமை தாக்கும் படு கிடந்த முடியோ நேய வடநகரும் திருவேடகம் அதுக்கப்புறம் வந்தாச்சு. பாட்டு 40 நெருங்கிட்டு இருக்கு. மொத்த எத்தனை பாட்டு சொன்ன? 53 நெருங்கிட்டோம். வேகமா வந்துட்டு இருக்கணும். கொண்டதில் படியும் திரு ஆப்பனூரும் மதுரை பக்கம் வந்தாச்சு. திரு ஆப்பனூர் நேற்று பண்ணா திரு ஆப்பனூர் தொழுது குடிக்கரை கண்டு வண்டி படியும் கமன முகை வைகை பிராட்டி எதிர் வணங்கி வைகை எப்படி வணங்குறாங்க தேர்ல இருந்து வைகை வணங்குறாங்க கண்டு பணிந்து திசை எட்டும் விடுங்கி அண்டம் கலந்து உலகம் உண்ட நெடியோன் என உயர் கோபுரம் இறங்கி உள் புகுதா மகர கோபுரம் மகர கோபுரம் பிரமாண்டமாக அளவாயாவதும் இதுவே அன்றைக்கு ஆட்டு பிள்ளையார் பாடினாங்க அப்படி அருமையா கோபுரத்தை பார்க்கணும் உண்மை உலகு நான்மறையும் முறைதான் என்று அங்கே கண்ணம்மை அடிகள் முடியுழ தாண்டு அன்பு கொடுத்து இன்னருள் வாங்கி வெண்மை மொழிகால் மணிக்கனக விமானத்தமர்ந்த தனிச்சுடரின் செம்மையடி தாமரை மேனி சிறுமேன் மலர பணிந்தியத்தான் நம பார்வதீபனே சுக்கராத தரிசனம் தோற்ற பார்க்கணும் அன்றி இருபோதும் ஒன்றிராது விரதாண்டி இறங்கிட்டே காலையில சாப்பிட மத்தியானம் சாப்பிட இருபோதும் யாருக்கும் தீவாள் என்றும் முன்னடா முன்னீராடி காலையில சூரிய வைகிறம் நீராடம் நேரிகளித்து ஏற்றி ஐந்தும் வென்று உடத்தி அன்பு பாய விழு முதலை பார்மேல் மின் திரண்டு என்ன நின்ற விமானம் மீதிருப்ப கண்டார் சுக்கநாதன் 64 திருவிழாவை செய்த அந்த அற்புத நாயகனை எல்லாரும் வழிபாடு செய்யறாங்க எப்படி வழிபாடு செய்யறாங்க அபிஷேகம் வாச நன் மஞ்சனந்தன் கண்ணல் பைங்கனி மறுவிலான காசம் ஒரு அமுதம் அன்பு தென் மாலை ஆரம் தென்மலைனா பதியமலை ஆரம்னா சந்தனம் பதியமலை சந்தனம் வாசம் வீசு தன் பனி நீர் வெள்ளம் ஆன்மதம் பெருமேன் போது தூசடி மணிப்புணல் நல்ல சுவயமதி இன்னமதி வாக்கா பூஜை நடத்தி அருமையான நிவேத்தியம் அதுக்கப்புறம் சத குரு திறத்தால் ஆட்டி சத ருத்திரம் என்று சொல்றாங்க அருமையான மந்திரம் 108 மந்திரங்களை அப்படியே பொழிகிறார் என்ன மந்திரம் வேத மந்திரம் தமிழ் மந்திரம் இல்லை எல்லாம் தமிழர்ச்சனை தமிழர்ச்சனைன்னு இந்த பாலாப்பாறை தமிழ்நாட இப்படி போயிருக்கு எல்லா கோயிலையும் முன்னால வச்சுக்கா போகணும் தமிழர்ச்சனை செய்வதற்கு இந்த கீழ்கண்ட சிவாச்சாரியின் அணுக ஒரு உதை தமிழர்ச்சல் கிடையாது அதுக்கு ஒயிட் பேப்பர் ஒரு வெள்ளரிக்கை இருக்கோம்னா தமிழர்ச்சனை சீரோ தமிழ்நாட்டில் ஊரை ஏமாத்தல இந்த நாட்டுடைய சர்க்கார் தமிழா தமிழர்ச்சி நமக்கு வடமொழியும் தென்மொழியும் இரண்டு கண்கள் வடமொழியில் இருக்க சதரோத்திரத்தை அவர்கள் பாடுகிறார்கள் அப்படிப்பட்ட முனிவர் பெருமான் வழியில நம்ம போனோம் தமிழ் வெளியில போகல எத்தனை மொழியிலே படிக்கணும் தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்காததுனால எவ்வளவு நமக்கு நஷ்டங்கிறத நாங்கள் பார்த்தோம் காசிக்கோட போயிருந்தோம் ஒரு கடையில் போய் பணம் வாங்கி போனோம் 2-3 பேர் அவன் நீ ஹிந்தியில விளை சொன்னான் அவனா ஒரு படத்துக்கு தோணும் பஞ்சோபசாரம் சொல்ல சொல்ற ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன செய்ய போறாங்க பாருங்க
ஐமக சைவ சந்தி அழுத்தினும் துளிமையான நைமுகம் தரந்தி பூசை நடத்தினால் வேதம் சொன்ன நைமனு 110 மூவினை நின்ற வீ நீளம் கைமலர் எத்தி சாத்தி கடவுளை ஓப்ப செய்து அச்சரப்படுறாங்க. வாச மஞ்சனத்தோடு மந்திர மலர் கை கொண்டு பூசையின் பயனை முக்கன் பொன்னியின் கையில் ஏந்தி நல்கி நேச நெஞ்சொழுக கண்கள் நிறைய நீர் எதி ஊரிச்சோர ஈசனை இறைஞ்சி யாரும் அஞ்சலுக்கு எத்தல் செய்வார் எல்லாரும் சேர்ந்து சுக்கநாத பெருமான வழிபாடு பண்றாங்க. அந்த வழிபாட்டு பாடலை பாருங்க, நான் அது கத்துக்கொள்ள மாட்டேன். அப்படி 64 திருவிளையாடலையும் அவர் படி செடி செடி சுக்கநாத வழிபாடுறாங்க. பணியோடு பாசமாறு கட வாசவன் பை பணி கொண்ட அந்த சரணம் வடிபடி தொண்டர் கொண்ட நிலை கண்டு வெள்ளி மணிமன்றுளாடி சரணம் செடியன் விடிந்திராத படி மாறு படி மாறி ஆடல் தடிவித்த சோதி சரணம் எழுகடல் பூவி மாமினுடன் மாமன் ஆடல் இசைத்த ஆதி சரணம் வெங்கரி ஆவிசோர நரசிங்கவாடி விட வேடர் ஏறு சரணம் பொங்கவர் தேரமாடி மறையுள் கிடந்த பொருளோது போத சரணம் அங்கமதி ஏறி வேலை மகரம் பிடித்த வங்கமதி ஏறி படகிடையே வேலை மகரம் பிடித்த அங்க இருக்க மீன வலவீசனப்படம் அங்கம் மகரம் பிடித்த வரையாள் மனா சரணம் கங்கண நாகம் வீசி கவர் எல்லை கண்ட கரை கொண்ட கண்ட சரணம் மைந்தனின் அடிமேறி மகவானந்த அகந்த வடிவித்த நித்த சரணம் சுந்தர நாம பாடி பணி கொண்டு கிரீடி தொகை வென்ற வீர சரணம் வெந்திரல் மாறன் முகன் கருவனை கண்ணன் விசைவித்த சித்தர சரணம் முந்திய கனி மாதர் பெற அட்ட சித்தி முயல்வித்த யோகி சரணம் திருமணி மைந்தன் முடிசூடல் திருமல்கு செல்வ சரணம் மருமகன் என்றும் மாமன் உள்வாய் வந்து வழிக்கு வழக்கு வழி வேசிமைந்த சரணம் குறுமடி தந்து நாரை குருவிக்கு வீடு குடிதந்த எந்த சரணம் நாரைக்கு முத்தி கொடுத்தது. ஒரு நாரைக்கு ஒரு சாதாரண பறவைக்கு சுக்கநாதன் புத்தி கொடுத்தார். எப்படிப்பட்ட ஒரு சமூக நீதி பார்த்தடா, இந்த சைவச்ச சமூக நீதி ஒரு நாளை அதை விட பன்றிக்குட்டிக்கு பால் கொடுக்கிற சுவாமி. பன்றிக்குட்டி நம்ம ரொம்ப வெறுப்பா பார்க்கணும், ஆனா சுக்கநாதர் அந்த பன்றிக்குட்டி 7 பன்றிக்குட்டி தாய் இல்லாத காரணத்தினால அவரே தாய் பன்றியார் வந்து பால் கொடுத்த நாயகன் சுக்கநாதன் அவரை வணங்குறாங்க. எந்த வழிபடி அஞ்சு வேட மகனுக்கு இறங்கு மதுராபுரி சேர பரியஞ்சிடப்படணும். வேடன் வேடன் மாறாம் ஒரு காட்டுக்குள்ள மரத்தைரியன் ஓய்வெடுத்தினான். இன்னொரு பக்கத்துல ஒரு பிராமணனும் அவன் மனைவி இருக்கிறாங்க. அந்த மனைவி தண்ணி கட்டான அவன் போயிட்டான் தண்ணி எடுக்க காட்டுக்குள்ள. டக்குன்னு அந்த பிராமணனுடைய மனைவியுடைய மகள ஒரு அம்பு தச்சு அவுட்டு தண்ணி கொண்டு வரான். மனைவி தொட்டு கிடக்கிறான். உடனே அங்க இருக்கிற வேலனை பார்த்து நீ தான் என் மனைவி பொண்ணுட்ட என்று வழக்கு. உண்மையிலே வேலை நிறைவேறாது. அந்த காற்றுல அசைந்த ஒரு அம்பு அவளை தெரிஞ்சது. ஆனா அவனை குற்றவாளி ஆக்கிறா அந்த பெண்மணி. நேர வழக்கு போகுது பாண்டிய மன்னனுக்கு. வழக்கு போகுது. அந்த பாண்டிய மன்னன் ரெண்டு பேருடைய வாக்குங்க வாதி கடந்தவர். அந்த அம்மா கொண்டதுக்கு இவன் தான் காரணம் பிராமணன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, வந்து நிழலுக்காக ஒதுங்கினேன் இவன் வாழ். பாண்டியராஜாவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு, எப்படி தீர்ப்பு சொல்றது. அப்படியே கொஞ்ச நேரம் 3 பேர் அப்படியே நிட்டையில் இருந்தாங்க. இந்த தீர்ப்பு எப்படி சொல்ல நிட்டையில் அப்படின்னா பிடிச்சிட்டாங்க. தீர்ப்பு சொல்லுங்க பிடிச்சிட்டாங்க. இப்படி நான் பேசினேன்னு தூக்க வரதான் செய்யும். பாடல் 45 வந்தாச்சு. இன்னொரு 6-7 பாடல இருக்கு. நானும் ஹை ஸ்பீட பேசி பாக்குறேன் முடியல.
எத்தனை பேர் தூக்கிட்டு அதை அடக்க முடியும். ரிமோட் கண்ட்ரோல் வச்சுன்னா அப்படி எப்படி போனா டக்குன்னு ஒரு கிண்டி விட்டுலாம். அது படியில பெரியவர்களே, இப்போ சீப் என்ன சொல்லுங்க, மகாராஜா போடப்போ நேர மகாராஜா சுக்கராதன் போய் என்னப்பா செய்யறது, யாரு நிரபராதி யார் குற்றவாளி தெரியலையே.